यही कहूँ मैं। ये कितना था छोटा मोटा था उन्होंने डॉक्टर ஆக்சுவலா நெக்ஸ்ட் நம்ம வீடியோ பண்ண போகிறது சார் வீட்டில் தான் ஆச்சுங்களா. சார் பேர் தான் எதிரே சார் ஆச்சுங்களா. தரமான பேர்ட்ஸு எல்லாமே இம்போர்ட்டட் பேர்ட்ஸு எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு ட்ரைலரு. நம்ம சேனலில் வெரி சூன் வரும் சார். நம்மகிட்ட என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் சார். எல்லாம் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் இருக்குது. கண்ணூர்ஸு, ஆஃப்ரிக்கன் லவ்பர்ட், காக்டெயிலு, மக்காவுஸு, கிரே பேரட்டு, எல்லாம் எல்லாம் எக்ஸாட்டிக் ஸ்பீசியஸ் அவைலபிள். அது நீ தான் அது ஒன்றையே டார்கெட் பண்ணுறியா? சும்மண்ணா, இந்த பேர்டு உங்ககிட்ட இருக்கப்ப என்ன ஃபீல் ஆகுது உங்களுக்கு? கொஞ்சம் டெரரா இருக்கு, பயமா இருக்கு. ஒண்ணும் பண்ணாத, ரொம்ப டேஞ்சர் பேர்டு சார். உங்க கிட்ட பேர்டு இருக்கு. சார் அந்த இதுக்கு பேர்டு வயசு என்னங்க சார் இருக்கும்? இதுக்கு 6 மந்த் ஓல்டு பேபி. 6 மந்த் ஓல்டுங்களா? ஆமாம் சார். இது ப்ரீட் ஆனதெல்லாம் எங்கே? இங்கே லோக்கல் ப்ரீட் ஆகுது. இங்கே ப்ரீட் ஆகுது. லைஃப் ஸ்பான் வந்து நியர்பை 50-60 இயர்ஸ் லைஃப் ஸ்பான். ஓகே ஓகே சார். இது வந்து இப்போ இதை நம்ம ப்ரீட் பண்ணோம்னா அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? மெச்சூரிட்டி 6 இயர்ஸ் ஓல்டு. அப்படி 6 இயர்ஸ்க்கு அப்புறமா ப்ரீடிங் சார். ஓகே. இது முட்டை வைக்கிறதுலாம் எப்படி? ஒரு முட்டை வைக்குமா, ரெண்டா? இல்லை, 3-5 எக்ஸ் ஃபைவ் வைக்கும் வருங்களா? சரி, ஆஸ் யூஷுவல் வந்து 3 எக்ஸ். இல்லை, அதோட கேஜி சைஸ் எல்லாம் என்ன சைஸுங்க சார்? கேஜி சைஸ் வந்து 8x11, 8 ஃபீட் ஹைட் இருந்தால் அப்படிங்களா? நெக்ஸ்டிங் பாக்ஸோட சைஸு? நெக்ஸ்டிங் பாக்ஸ் சைஸ் வந்து 2x2, 4 ஃபீட் ஹைட் அப்படிங்களா? சார் இப்போ இதில் வந்து மெக்காவில் நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். என்னென்ன கலர்ஸுங்க சார் இருக்கு? ரெட் இருக்குது, கிரீன் இருக்குது, ப்ளூ இருக்குது, வயலட் இருக்குது. மக்காவில் நிறைய ஸ்பீசியஸ் இருக்கு. ஓகே ஓகே. மினி இது மெக்காவில் வந்து லார்ஜ் மெக்காவும் இருக்குது, மினி மெக்காவும் இருக்குது. ஓகே ஓகே. நம்மகிட்ட வந்து எல்லாமே இருக்கு இல்லைங்களா? நம்மகிட்ட எல்லா மெக்காவும் இருக்கு இல்லைங்களா? ஒரு 4-5 வெரைட்டி மெக்காவும் இருக்குது நம்மகிட்ட. ஓகே ஓகே ஓகே. மினிலேயும் இருக்குது, லார்ஜ்லேயும் இருக்குது நம்மகிட்ட. இந்த மெக்காவோடைய பேருங்க சார்? ப்ளூ மெக், இது சொல்லுவோம் ப்ளூ அண்ட் கோல்டு மெக்காவோ இல்லைங்களா? தேங்க்யூ சார். சார் அப்புறம் நம்ம கிட்ட கிரே பேரட்டும் இருக்காட்டும். இது கிரே பேரட்டை பற்றி சொல்லுங்க சார். அது இது ஆக்சுவலாக வந்து காங்கோ, ஆப்ரிக்கா காங்கோ ப்ரீடிங். ஓகே. கிரே பேரட்டில் வந்து இன்னொன்று சின்ன கிரே பேரட். ஓகே. டிமி கிரேன்னு ஒன்று வருது, அது கொஞ்சம் சைஸில் சின்னதாக. ஓகே. டிமி கிரே ஸ்பெஷலாக வந்து சில்வர் காங்கோ தான் வந்து சைஸ் லார்ஜாக இருக்கும். இன்னொன்று வந்து டேம்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லைஃப் ஸ்பேன்லாம் எப்படிங்க சார்? இதுக்கு வந்து 30-40 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன். லைஃப் ஸ்பேனுங்க சார். இதோட ப்ரைஸ் என்னங்க சார் வருது? இதுக்கு வந்து டேம் எடுத்தீங்கன்னா 40,000 வரும். பேராக எடுக்கணும்னா 1 லாக் வரைக்கும் வரும். மேல் ஃபீமேல் வித் டிஎன்ஏ சார். அப்புறம் இந்த வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் வொக்காபுலரி பேசுகிற
பேர்டுங்கிறது இதுதான் டாக்கிங் லார்ஜஸ்ட் டாக்கிங் பேர்டு வந்து இது ஒரு 5 இயர்ஸ் ஓல்டு பேபி வீட்டில் இருந்தால் எந்த அளவுக்கு பேசுமோ அந்த அளவுக்கு கிரேட் பேரண்ட் பேசும் சூப்பருங்க சார் சார் இதோடைய பிரீடிங் ஏஜ் எல்லாம் சேம் 4 இயர்ஸ் ஓல்டு பிரீடிங் ஸ்டார்ட் பண்ணுங்க 4 இயர்ஸ் ஏஜ் மெச்சூரிட்டி வந்து பிரீடிங் ஸ்டார்ட் பண்ணுங்க அதோட கேஜ் சைஸுங்க சார் என்ன கேஜ் 5x5 கேஜ் நெக்ஸ்டிங் பாக்ஸோட சைஸ் நெக்ஸ்டிங் பாக்ஸ் வந்து எல் டைப் பாக்ஸும் வருது ஸ்ட்ரைட் பாக்ஸும் வருது ஸ்ட்ரைட் பாக்ஸ் வந்து 1x1 feet 2 feet height இருந்தா போதும் சார் இப்போ இதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்டிங் பாக்ஸ்ல ஸ்ட்ரைட் வைக்கிறது பெஸ்ட்டுங்களா எள் வைக்கிறது பெஸ்ட் எள் வச்சா கொஞ்சம் பேர்ட் வந்து செக்யூர் ஆஃபீல் பண்ணும் அப்படிங்களா சீக்கிரமாகவும் பிரீடிங் போகும் சார் அதுக்கு ஃபீட் எல்லாம் என்னென்ன பண்ணால் நல்லாயிருக்கும் நிறைய வந்து கிரே பேரட்டை பொறுத்த வரைக்கும் விஜிடபிள்ஸ் கேரட் பீட்ரூட்டு கார்ன் அந்த மாதிரி குக்கும்பர் எல்லாம் கொடுத்தோம்னா கொஞ்சம் சீக்
சரிங்க சார். அப்புறம் சார் நம்ம இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டியே வாங்கிட்டு வந்து வளர்த்துவாங்கங்களா? எந்த சைஸ்ல நம்ம குட்டி வாங்கிட்டு வந்து வளர்த்துனா கரெக்டா இருக்கும்? ஹேண்ட் ஃபீடிங் பேபி வளர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா வளர்க்கணும். அப்படி இல்லையா கொஞ்சம் ஒரு 3 மந்த்ஸ் ஓல்டு 4 மந்த்ஸ் ஓல்டு பேபியை வாங்கிட்டு வந்து செல்ஃப் ஃபீடிங் இருக்கும்போது வளர்த்தா நம்ம கூட ரொம்ப சீக்கிரமா அட்டாச் ஆயிடும். ஒரு வீட்டில் வந்து ஒரு கிரே இருக்கும்போது ஒரு 3 இயர்ஸ் பேபி வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். நம்மளோட டைம் அது கூட ஸ்பெண்ட் பண்ணால் அதுவும் ரொம்ப அட்டாச்சபிளாக இருக்கும் நம்ம கூட. இன்னொரு முக்கியமான கொஷின், இப்போ நம்ம வந்து ஒரு பேர்டை வாங்குகிறோம் கிரே பேரட்டு, அது நல்லா டேர்ம் பண்ணிடுறோம். டேர்ம் பண்ண பின்னாடி அதுக்கு நம்ம ப்ரீடிங் பண்ணால் ப்ரீட் ஆகுங்களா? ஏன்னா சில பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க டேர்ம் ஆகிடுச்சு ஸோ இதில் வந்து ப்ரீடிங் ஆக மாட்டேங்குதுன்ட்டு. மேல் ஃபீமேல் ப்ரீடிங்க்கு போகணுன்னு ஐடியா இருந்தால் ஃபீமேல் வந்து டேம்டாக இருக்கணும், மேல் வந்து வெயில்டாக இருக்கணும். ஓகே, இப்போ ஃபீமேல் வந்து டேம்டாக இருக்கும்போது நீங்கள் செக் பண்ணுறீங்க எக்லே பண்ணியிருக்கா இல்லையா, பேபி ஹேச் ஆகியிருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும். ப்ரீடிங் வாக்கு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா டேம்டாக இருந்தால் அது வந்து அட்டாக் பண்ணாது, எக் எக்லேயும் அட்டாக் பண்ணாது பேபியும் அட்டாக் பண்ணாது. இதுவே வந்து வைல்டாக இருந்தால் என்ன பண்ணுன்னா அக்ரெசிவ் இருந்தால் இல்லை பயத்தில் என்ன பண்ணும், எக்கும் அட்டாக் பண்ணும் பேபியும் அட்டாக் பண்ணும். அப்புறம் சார் இன்னொரு முக்கியமான கேள்வி, இதில் வந்து மேல் ஃபீமேல்லாம் எப்படி பார்க்கறது, அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஐஎன்ஏ பொறுத்த வரைக்கும் ஃபெதர் சாம்பிள்ஸ்லேயும் டிஎன்ஏ எடுக்கலாம், பிளட்டில் கூட எடுக்கலாம். பிளட்டில் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி, அதனால பிளட்டில் எடுக்கிறது இல்லை. ஓகே, ஃபெதர்ஸ் தான் அனுப்புகிறோம். ஃபெதர்ஸ் வந்து சேஃபர் சைடு, பேர்டுக்கு எந்த விதமான இன்ஜூரும் ஆகாது. அதே போல் வந்து ஃபெதர் சாம்பிள்ஸ் எடுத்து டிஎன்ஏ சென்டருக்கு அனுப்புவோம், அந்த ஃபெதர் சாம்பிள் வித் ரிங் நம்பரோடு அனுப்புகிறோம். ரிங் நம்பரோடு அனுப்பும்போது எந்த பேர்டோட ரிங்குன்னு ஐடென்டிஃபிகேஷன் ஆகிடும். செகண்ட் வந்து அந்த ரிசல்ட்டை வந்து மேலாக ஃபீமேலானும் வரும், அந்த ரிசல்ட்டு ஐடி நம்பர் வச்சு தான் டிஎன்ஏ சொல்கிறோம். சார் இது டிஎன்ஏ பண்ணுறதுக்கு உண்டான கரெக்டான வயசு எதுங்க சார், ஏஜ் எவ்வளோ மந்தில் பண்ணலாம்? எனி ஏஜ், இப்போ வந்து இந்தியாவில் வந்து டிஎன்ஏ சென்டர் வந்து எக்ஸ்லே பண்ணி எக்ஸ்எல்லே வந்து டிஎன்ஏ சொல்கிறாங்க மேல் ஃபீமேல். அப்படிங்களா? ஆமாம், அது போனால் நீங்கள் வந்து பிளட் சாம்பிள் ஒரு 10 பேபி இருந்தாலும் பிளட் சாம்பிள் எடுக்கணும். பிளட் சாம்பிள் எடுக்கும்போது பேர்டு இன்ஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நைல் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா சேஃபர் சைடு, பேர்டு இன்ஜூர் ஆகாது, அந்த மாதிரி டிஎன்ஏ எடுக்கலாம். ஓகே ஓகே சார். அப்புறம் நம்ம உடைய சேனல்லேருந்து யாராச்சும் டிஎன்ஏ பண்ணணும் அந்த மாதிரி எதனா ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை? பண்ணலாம். பண்ணலாங்களா? சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். உங்களுடைய நம்பர் நான் கீழே போட்டுடுறேன். ஓகே, யாராச்சும் டிஎன்ஏ பண்ணோம் பேர்ட்ஸ் எல்லாம் பண்ணோம் சார், நீங்கள் பேர்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவீங்களா? சேல் பண்ணுறீங்களா? ஓகே, தேங்க்யூ சார்.
சார், இந்த பேர்டை பத்தி சொல்லுங்க சார். இது பாத்தீங்கன்னா லுட்டினோ மாங் அல்பினோ மாங் பேர் ப்ரீடிங் பேர். இதுவும் வந்து இம்போர்ட்டட் பேர்ட் தான். பேர்டுடைய ஆரிஜின் என்ன என்ன கண்ட்ரி? இது சவுத் அமெரிக்கன் பேர்ட். ஓகே ஓகே. சவுத் அமெரிக்கால பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எப்படி ரிங்னெக்ஸ் அவைலபிள் இருக்கோ ஓகே அந்த கண்ட்ரில வந்து உங்களுக்கு வந்து கிரீன் மாங் கிடைக்கும். ஓகே. இதுக்கு இன்னொரு பேர் வந்து குவாக்கர் பாரக்கிட்னு பேர் இருக்கு. அப்படிங்களா? ஆமா. இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. வருது நம்மகிட்ட வந்து இந்த கேஜஸ் நெக்ஸ்ட் டைம் பாக்ஸ் அதெல்லாம் சேல் பண்றீங்க எல்லாமே அவேலபிள் எல்லாமே இருக்குங்களா நம்மகிட்ட சார் அப்புறம் இதுக்கு வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸ் விட்டமின் அதெல்லாம் ப்ராப்பரா நீங்க ஃபீட் ஃபீட்ல டைட் பண்ணினாவே உங்களுக்கு மெடிசன் தேவை இல்ல ஓகே இல்ல ஒரு பர்ட்ல ஒரு குறை இருக்கு அதுக்கு ப்ராப்ளம் இருக்குதுனா மெடிசன் தரலாம் நிறைய மெடிசன்ஸ் இருக்கு நம்மகிட்ட எல்லாமே எல்லா அவேலபிள் இருக்குங்களா சார் எபிசோடில் வந்து இன்னும் நிறையா பேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் வேணும்னாலும் சாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அவர்கிட்ட நிறையா வச்சுருக்காரு மோர் தென் ஒரு 30-40 ஸ்பீஷஸ் அவர்கிட்ட இருக்குது பாருங்கள் இது வந்து சோபஜிரி சோபஜிரியிலே வந்து ஹெலிகாப்டர் அப்படின்னு எக்ஸட்ரா நிறையா இருக்குது ஸோ நீங்கள் அவர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவார் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ சூன் பை